அண்ணா திமுக வெற்றி பெற்று விடுமோ என்ற பயத்தில் ஓட்டின் ரேட்டை கூட்டிட்டானுங்க திமுக காரனுங்க. இவனுங்க ஆரம்ப காலத்துல வந்து 500 1000ன்றது பெரிய வேல்யூவா வச்சிருந்தாங்க. அப்படியே 1000 ரூபாய் கொடுத்தா அப்படியே போட்டுருவானுங்க ஓட்டை, என்ன இருக்கு அப்படின்றது இவங்களுடைய கால்குலேஷனா இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் எதிர்கட்சிக்காரன், திமுகவுக்கு எதிர்கட்சிக்காரன் என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறான், அவனுங்க எப்படி அட்டாக் பண்றாங்க, அங்க கூடுற கூட்டம் என்ன, அவங்களுக்காக மக்கள் ஏதாவது அப்படி திரும்புறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டை ஏற்றிட்டு வந்தாங்க. அண்ணாமலை இறங்கினாரு ஃபீல்டுல, அவரு செங்கலை தூக்கிட்டு கேள்விகளை கேட்க கூட்டம், சரியான கூட்டம் வர்றதுக்குள்ள டக்குன்னு 2000 1000 நினைச்சவனுங்க 4000 ரூபாய் ஓட்டு ரேட்டை கூட்டிட்டானுங்கன்னு. அண்ணாமலை வந்தோடனே அதாவது ஷேர் மார்க்கெட் விலை கூட ஏறி போயிட்ட மாதிரி ஓட்டு ரேட்டு கூட ஏறி போயிடுச்சு போல இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு எங்க போனாலும் வேல்யூ தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திமுக காரன் உண்மையிலே ஏதாவது சாதனை புரிஞ்சிருந்தான், வாக்குறுதி நிறைவேற்றிருந்தான், சொல்றதுக்கு மேல இதெல்லாம் செஞ்சிருந்தான் அப்படின்னா இவன் எதுக்கு இவ்வளவு பேர் 32 அமைச்சர்களை கொண்டு போய் அங்க போடணும், இது எதுக்கு மாவட்ட செயலாளர் எத்தனை பேரை போடணும், எதுக்கு இவ்வளவு லஞ்சத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து இங்க ஜெயிக்கணும்னா இது ஒரு வெற்றியா, இது காரி துப்பின வெற்றி, இதெல்லாம் வெற்றின்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்குன்னு சொல்லி நாளைக்கு இதே பத்திரிகையாளர் மணி கூட கேட்டாலும் கேட்கறதுக்கு இருக்கும். இப்ப திமுக பெற்ற வெற்றி கேவலமான வெற்றி, இது வந்து மக்கள் இடத்துல வந்து லஞ்சத்தை கொடுத்து வாங்கின வெற்றி, ஓட்ட பந்தயத்துல ஓடாமையே அதாவது காசு கொடுத்து வாங்கின வெற்றி அப்படின்ற மாதிரி இது ஒரு கேடுகட்ட வெற்றியா போடும். ஆனா அந்த அளவுக்கு வெற்றி வரக்கூடாது, அது திமுக அண்ணா திமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் வரணும்ன்றது தான் உண்மை. அப்படி வந்தாதான் ஜனநாயகம்ன்றது உண்மையிலே என்னதான் இங்க தலைக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கி போட்டுட்டு நீங்க உங்க மனசாட்சி பிரகாரம் ஓட்ட போடுங்க.